ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் ஹரி பிரசாத். ஸோ நம்ம வீட்டு வடிவமைப்பு சீரிஸோட Day-11 இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் GFRG பேனல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த GFRG பேனல் அப்படின்னா என்ன, இதோடைய கட்டிட நுணுக்கங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதனுடைய அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா செயல்படுத்தணும். ஸோ இந்த GFRG பேனல் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 2BHK ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ பட்ஜெட்டில் வீடு கட்டக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நம்ம GFRG பேனலோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துருவோம். ஸோ GFRG பேனல் அப்படின்னா லாஸ்ட்டில் அந்த பேனல் முடியுது பார்த்தீங்களா, பேனலுங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு தட்டையான பொருளை தான் நம்ம பேனல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃபால் சீலிங்லாம் அந்த பிளைவுட் அடிக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து பேனல் அப்படின்னா ஒரு தட்டையான பொருள் அப்படிங்கிறதுக்காக நம்ம GFRG ஆல்ரெடி தட்டையாக இருக்கும். ஸோ அதுக்காக பேனல் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் டேட்டில் சேர்த்துருக்காங்க. ஸோ முதல்ல இருக்கக்கூடிய அந்த GFRG அப்படின்னா, ஸோ கிளாஸ் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு ஜிப்சம். ஸோ இதுதான் அதோடைய ஃபுல் ஃபார்ம் டீட்டெயிலாக வருது. ஸோ இதில் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கழிவுகள், அதாவது உரம் தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய கழிவுகளை ரீயூஸ் பண்ணி ஜிப்சமாக மாற்றுறாங்க. ஸோ அந்த ஜிப்சம் பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கிளாஸ் ஃபைபர் சுண்ணாம்பு பயன்படுத்துகிறோம். ஸோ அதோட சேர்த்து அலுமினியம், கொஞ்சம் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் வந்து அதில் பயன்படுத்துகிறாங்க அந்த பாண்டிங்காக. ஸோ இந்த 5 மூலப்பொருட்கள் தான் அந்த GFRG பேனல் உருவாக காரணமாக இருக்குது. சரி ஓகே, இந்த GFRG பேனலோட கட்டுமான முறை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல எடுத்தோடனே நம்ம குழி எடுத்து அதுக்குண்டான PCC கான்கிரீட் ஃபூட்டிங்லாம் போட்டு காலம் மூலியமாக கொண்டு வந்து நம்ம பீம் போட்டு அடுத்த ஸ்டேஜ் பிரிக் ஒர்க்குக்கு போக ஆரம்பிப்போம். அதே வந்து இந்த GFRG பேனல் பொறுத்த வரைக்கும் அதே சேம் மெத்தடு தான், திரும்பி நம்ம குழி எடுக்கலாம். குழி எடுத்துகிட்டு காலம் நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம பீம் வரைக்குமே, நம்ம பிரிந்தி பீம் சொல்லுவாங்க இல்லை கிரேட் பீம் சொல்லுவாங்க, அந்த பீம் வரைக்குமே நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த GFRG பேனலை வந்து அதில் ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன எப்படி ஃபிட் பண்ணுறாங்க, அது எப்படி நிற்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது. நம்ம பேஸ்மெண்ட்டோட உயரம் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து உயரம் தூக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த பீமை, நம்ம தர பீமை வந்து ஹைட் ஆக்கிடுறோம். ஸோ 2.5 அடி நம்ம தூக்குறோம் அப்படின்னா நம்ம போடக்கூடிய அந்த காங்கிரீட்டை வந்து 2.5 அடிக்கு நம்ம அந்த பீம் காங்கிரீட் போட்டதுக்கப்புறமா, ஸோ அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் வந்து அந்த டவல் ராடு சொல்லுவோம். ஸோ அந்த டவல் ராடை வந்து ஒரு 1.5 அடிக்கு ஒரு தடையோ அந்த மாதிரி 2-2 ஒரு ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அதாவது குத்துக்க குத்துக்க நிற்கும். ஸோ பீம்லேருந்து ஃபுல் லென்த் இருக்குதுன்னா, ஸோ ஒரு 1.5 அடி அந்த ரேஞ்சில் இப்படி எப்படி ராடை மட்டும் நீட்டி விட்டுருவோம். ஸோ அந்த ராடில் தான் நம்ம மேலேருந்து அந்த கிரெயின் மூலியமாக அந்த GFRG பேனலை வந்து ஃபிட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் அந்த ராடில் ஃபிக்ஸ் ஆகும் அந்த GFRG பேனல் பொறுத்த வரைக்கும். அதற்கப்புறம் நம்ம அந்த பேனல் வச்சதுக்கப்புறமா ரூஃபிங்க்கு வந்து நம்ம அதே பேனலை வந்து நம்ம ரூஃபிங் பேனலை வந்து நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஸோ அதற்கு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதாவது ஒவ்வொரு பேனல் டிஸ்டன்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது அப்படின்னா, இதுமாரி 2 பங்கு எடுத்துகிட்டு ஒரு பங்கை வந்து ஒரு பீம் மாரி போடுறது. ஸோ இந்த நான் இமேஜில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ 2 பங்கை விட்டுட்டு ஒரு பங்கில் வந்து ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், பீம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ரூஃபில் கொடுக்கறது. ஸோ அது மட்டும்தான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கம்பி பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக கட் பண்ணி, ஸோ அந்த கம்பியை கட்டி முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மெஷ்ஷு ஒன்று வச்சுட்டு 2 இன்ச்சுக்கு சிப்ஸ் கான்க்ரீட் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாக நம்ம 3/4 இன்ச்சுக்கு அதாவது ஜெல்லியை வச்சு நம்ம பயன்படுத்த முடியாது, ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம 6 mm ஜெல்லி நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம், பேபி ஜெல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மேலே வெதரிங் கோர்ஸுக்கெலாம் பயன்படுத்திருப்போம். ஸோ அந்த சிப்ஸை வந்து நம்ம இங்கே வந்து ரூஃபிங்காக பயன்படுத்துகிறோம். ஸோ அது பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் போலேயே மேலே நம்ம என்ன கூலிங் டைல் போகிறோமோ, ரூஃபிங் அந்த இது தட்டோடு போகிறோமோ அவ்வளோதான். ஸோ சேம் மெத்தட் தான். ஸோ இதில் பெரிய லெவலில் வந்து அதிக சேஞ்சஸ் வந்து பெரிய லெவலில் இல்லை. நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ இந்த தொழில்நுட்ப GFRG கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ வந்து பெரிய லெவலில் ஒரு தொழில்நுட்பங்கிறது ஒரு எளிமையான முறை தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் ஸ்டடீஸ் முடித்த உடனே நான் வந்து ஹைதராபாத்தில் ஒரு ப்ரீகாஸ்ட் பில்டிங்கு போயிருந்தேன். ஸோ நான் இதே ஸ்ட்ரக்சர் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் வந்து ஃபுல்லி கான்க்ரீட் ஒரு சுவர் இருக்குது அப்படின்னா ஒரு 3 அடி அகலத்துக்கு வந்து ஒரு 20 அடிக்கு வந்து அந்த பேனல் இருக்கும், அது காங்கிரீட்டில் இருக்கும். அதோடய வெயிட் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ அதெல்லாம் கிரெயின் மூலயமா நான் வந்து அங்கே தான் போய் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் வாய் பிளந்து தான் நான் அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸோ ப்ரீகாஸ்ட்லேருந்து அடுத்தது GFRG பேனல் வந்துருச்சு. ஸோ இது வந்து லைட் வெயிட் மெட்டீரியல், ஸோ காங்கிரீட் போல கிடையாது. ஸோ இது டோட்டலி வந்து லைட் வெயிட் மெட்டீரியல்ங்கிறதால அட்வான்டேஜஸ் வந்து நிறையா இருக்குது. பட் இருந்தாலுமே
இந்த செய்யறதுக்கு ப்ராப்பரான டெக்னிக்கல் பர்சன் நம்ம கட்டாயமாக தேவை. ஸோ இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னாலே வந்து அதுக்கு முதல்ல நம்ம யோசிக்க வேண்டியது சரியான டெக்னிக்கல் பர்சன். நம்ம வாங்கக்கூடிய அந்த பேனல் வாங்கக்கூடிய இடத்துலே வந்து இன்ஜினியர் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பயன்படுத்தணும். நார்மலாக கட்டக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம லோக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயோ இல்லை இது சம்மந்தமாக போகாத நபர்களை நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம வீடை கட்ட முடியாது. ஸோ இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, ஸோ இதுக்குன்னு ப்ராப்பராக அவங்க வந்து ரெகுலராக வந்து அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் தெரியும் அதோடய தொழில்நுட்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா. நான் வந்து ஒரு நம்மளை பெரிய வந்து ஒரு செங்கல் கட்டிடமோ ஏசி பிளாக் வச்சு கட்டிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு அதாவது அந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் வச்சு நம்ம போகிறோம் அப்படின்னா பல மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதை கட்டக்கூடிய டெக்னிக்கல் பர்சன் வந்து ப்ராப்பராக இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணக்கூடிய இன்ஜினியர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் பயன்படுத்த கூடிய லேபர்ஸும் டெக்னிக்கலாக அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்களை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ மற்றபடி பெரிய லெவலில் வந்து நார்மலாக பண்ணக்கூடிய லேபர்ஸ் வந்து நம்ம இதில் வந்து வேலை செய்ய விட முடியாது கட்டாயமாக. ஸோ இந்த பேனல் அப்படின்னு போகிறோமா, இது ஒரு புது டெக்னாலஜி. ஸோ இந்த புது டெக்னாலஜியை பழைய வந்து அதில் உள்ள தொழில்நுட்பக்காரங்க அதில் உள்ள லேபர்ஸ் வந்து பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம வீடு வந்து உறுதித்தன்மையோடு இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்னாலே வந்து ஃபஸ்ட்டு முதல்ல யோசிக்கிறது இந்த ஒரு விஷயம் நம்ம கட்டாயமாக யோசிக்கணும். செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டை வந்து முழுமையாக நம்ம ஃபுல்லி பிளான் பண்ணி முடிச்சிடணும். ஸோ நம்மளை வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனிங், நான் ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு நாளுக்கு நாள் ஓப்பனிங் விட போகிறேன் அப்படின்னா அதை வந்து நான் வந்து அந்த கட்டக்கூடிய ஸ்டேஜில் நான் முடிவு செய்ய முடியாது. நான் அந்த கட்டிடத்தை வடிவமைக்கும் போதே நான் வந்து இந்த இடத்துல ஓப்பன் வரணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு வச்சுருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து ஃபுல்லி ஃபேக்ட்ரி மேடு, அங்கேருந்து வந்து பேனலை ரெடி பண்ணி நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கொண்டு வந்து அதை ஃபிட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம நார்மலாக செங்கல் கட்டிடம் மாரி வந்து நம்ம திடீர்னு நம்ம இந்த இடத்துல ஒரு செவர் போடலாம், இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாரி கட்டாயமாக இந்த பேனல் போகவே முடியாது. போகிற மாரி உங்களுக்கு ஐடியா இருந்தால் கட்டாயமாக இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் நீங்கள் கட்டாயமாக போகிறதே ஒரு தவறான விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் நம்ம வடிவமைக்கும் போது அந்த பிளான் போடும்போதே வந்து ஃபுல்லி அந்த ஸ்ட்ரக்சரல் எப்படி வரப்போகுது, அதோடைய எலிவேஷன் எப்படி வரப்போகுது, அதோடைய ஃபுல் ரூம் சைஸஸ்லேருந்து எங்கெங்கே சின்ன சின்ன ஓப்பனிங், அதாவது ஒரு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு காங்கிரீட்டில் சரி அந்த ஜிஎஃப்ஆர்ஜியில் ஓப்பன் கொடுக்கணும்னா கூட நீங்கள் முன்கூட்டியே வந்து அதை நீங்கள் பிளான் பண்ணி ஆகணும். ஸோ அந்தமாரிலாம் ப்ராப்பராக அந்த ஒரு பெரிய பிளானிங்கில் ப்ராப்பராக முடித்ததுக்கப்புறமா அதை வந்து ஸோ அவங்கள்ட்ட சொல்லி அதை வந்து ஃபுல்லி எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த பேனல் தேவை, எத்தனை ரன்னிங் ஃபீட்டில் அந்த பேனல் தேவை அப்படிங்கிறத அவங்க வடிவமைச்சிருவாங்க. ஸோ அந்த பேனலை வந்து ஃபுல்லி அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே அந்த பேனலை வந்து வடிவமைப்பாங்க. ஸோ அப்படி வடிவமைக்கால் மட்டும்தான் அந்த பேனலை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு கட்டாயமாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இல்லை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனலில் ஏதாவது ஒரு சின்ன தவறு, ஏதாவது இந்த ஒரு சைடில் வந்து திடீர்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு பேனல் ரெடி பண்ணுறோம், ஒரே ஒரு பேனல் தான் தேவை அப்படின்னீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஒரு 50 கல் போதும், 100 கல் போதும் அப்படிங்கிற நம்ம லோக்கலில் வாங்கிக்கிற மாதிரி பண்ண முடியாது. ஸோ இதனுடைய மேனுஃபேக்சரிங் இடம் அப்படின்னா இந்தியாவிலே வந்து ஒரு 6 இடத்துல தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அங்கேருந்து வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பேனலுக்காக ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் செலவாகும். ஸோ அதை வந்து நீங்கள் நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் செங்கல் வச்சு கட்டக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனை விட கூடுதலாக செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வந்துட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை வந்து யார் வச்சு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ அதில் உள்ள டெக்னிக்கல் பர்சன் அதுக்குள்ள லேபர்ஸை நம்ம யோசிச்சிடணும். ரெண்டாவது விஷயமாக நம்ம வீட்டோடைய வடிவமைப்பு, நம்ம எலிவேஷன் பிளான் போடுறது, எங்கெங்கே ஓப்பனிங் கொடுக்கறது, ஜன்னல் சைஸ் என்ன, அதாவது அருகால் சைஸ் என்ன, எல்லாத்தையுமே முடிவு செஞ்சதுக்கப்புறமா அதோடைய டீட்டெயில் நம்ம ப்ராப்பராக வச்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் வந்து நம்ம கொட்டேஷனே வாங்கி எஸ்டிமேட்டில் நம்மளுக்கு ஒத்துப்போதாங்கிறத முடிவு செஞ்சு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போக முடியும். இல்லை அப்படின்னா ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் உங்களுக்கு வந்து பெரிய மிகப்பெரிய வந்து ஒரு தவறான விஷயமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சரி ஓகே, ஸோ இந்த ஜிஎஃப்ஆர்ஜியோட பேனலோட அட்வான்டேஜஸ் நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் வந்து சவுண்ட் ப்ரூஃபாக இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து உள்ளே வந்து கடத்தாது. ஸோ அதனால் ரொம்ப மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த தெர்மல் இன்சுலேஷன், ஸோ இந்த தெர்மல் இன்சுலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல் நம்ம பார்த்துருப்போம். அதாவது சம்மர் சீசனில் வந்து உள்ளே வந்து ஒரு ஒரு குளுமையான ஒரு சூழலையும்
விண்டர் சீசனில் ஒரு கதகதப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு ஒரு தெர்மல் இன்சுலேஷன் ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனலில் ஒரு தெர்மல் இன்சுலேஷன் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜஸான ஒரு விஷயம். ஒரு 1000 சதுர இருக்கக்கூடிய வீட்டை வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 8 மாதம் வரைக்கும் கட்டுறோம் அப்படின்னாலே இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வாரத்துலேருந்து 4 வாரத்துலேயே நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை டோட்டலாக முடிச்சிட முடியும். அந்தளவுக்கு வந்து ஒரு நன்மை இருக்குது. ஸோ இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனலில் சும்மா ஃபிட்டிங் தான். ஸோ நம்ம குழந்தையை அவங்கள விளையாடுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த பொம்மையை அந்த பொம்மை மூலயமா அந்த வீடை ஃபிட் பண்ணுறது அதே போல் டைப்பு தான். அதை வந்து நம்ம சரியான லெவலில் இம்புட் பண்ணுறோம். ஸோ அதுதான் ஸ்ட்ரக்சரோட அடுத்த டெக்னாலஜினே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜுமே டெக்னாலஜி படியே நம்ம போய்கிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது அதுக்கேற்ற போல் நாமளும் வந்து ஸோ அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற போல் பழகி கொண்டு தான் இருக்கணும். ஏன்னா நல்ல விஷயம் இருக்கும்போது அதை நம்ம எப்போதுமே அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் ஸோ அப்படி ஈஸியாக 3 வாரத்துலேருந்து 4 வாரம் கட்டி முடிச்சிடுறதால மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஸோ தாராளமாக அந்த வீட்டுக்கு போகலாம். அடுத்த விஷயமாக இந்த பேனல் ஹவுஸில் பிளாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு பல விதமான டென்ஷன் வந்து நம்மளுக்கு மீதி ஆகுது. என்ன காரணம் அப்படின்னா நம்ம சிமெண்ட்டு மணல் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து நம்ம லேபர்ஸை பயன்படுத்தி பிளாஸ்டிங்லாம் பண்ணி பிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயந்தான் கட்டாயமாக. ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து டோட்டலி அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ அதுக்கு பட்டி பார்க்குறதும் இதில் வந்து அவாய்ட் ஆகுது. ஸ்ட்ரைக்டாக வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் போடுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து அது ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்கும் ஜிஎஃப்ஆர்ஜி பேனலை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இந்த பிளாஸ்டிங்லாம் டோட்டலி வந்து இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனலுக்கு நீங்கள் யோசிக்க தேவையே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் வந்து அந்த தண்ணீரை வந்து அப்சர்வ் பண்ண டோட்டலி வந்து முடியவே முடியாது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா இது வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ண அந்த தண்ணியை வந்து உள்ளே இழுக்கக்கூடிய தன்மை இது கிடையாது. ஏன்னா பேனலாக இருக்கிறதால வந்து இந்த நம்ம ரூஃபில் லீக்கேஜ் வருதோ இல்லை செவுத்தில் வந்து ஓரம் காக்குதோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனலில் டோட்டலாக கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாயிண்ட்டுங்கிறது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட், இந்த கட்டுமானத்தில் லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நார்மலாக கட்டக்கூடிய செங்கல் வச்சு பயன்படுத்தக்கூடிய வீடுகளுக்கு உள்ளான லைஃப் ஸ்பேனும் ஜிஎஃப்ஆர்ஜி வச்சு கட்டக்கூடிய அந்த பேனல் ஹவுஸோட லைஃப் ஸ்பேனும் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த நம்ம நார்மலாக கட்டக்கூடிய செங்கல் கட்டிடம் ஒரு 50 வருடம் நீண்ட காலம் உழைத்தில் இருக்கும் அப்படின்னா, இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 80 ஆண்டு 90 ஆண்டுகள் வரைக்கும் நீடித்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இதோடைய நிலநடுக்கம் வந்தால் கூட 8 hectares வரைக்குமே இதோடைய தாங்குத்திறன் வந்து இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனலுக்கு இருக்குது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜஸ். அதில் இன்னொரு விஷயம், ஸோ 1000 degrees அந்த ஹீட்டில் கூட இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் வந்து ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 1000 degrees நம்ம நார்மல் ஹவுஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னாலே அது மிகப்பெரிய எரியக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அது வந்து இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனலில் ஒரு 4 லிருந்து 5 மணி நேரம் வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஹவுஸோட பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ இந்த பிளம்பிங் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ வால்கட்டு மூலயமா கரெக்டாக எங்கே வருதோ அந்த இடத்த சரியாக மார்க் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாக்ஸஸ் வைக்கக்கூடிய இடம்லாம் முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த ஒயரிங் கொண்டு வரதுக்கு மட்டும் நம்ம ஒரு சின்ன ஒரு மெலிசான கட்டர் மட்டும் பயன்படுத்தி ஸோ அந்த இடத்த மட்டும் ரீஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப எளிமையான விஷயம் தான். பட் இதோட டெக்னிக்கல் பிளம்பர் எலக்ட்ரிஷியனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம மற்ற வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பிளம்பர் எலக்ட்ரிஷியனை நம்ம பயன்படுத்த முடியாது. அஸ் யூஸ்வல் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், அந்த இந்த வேலைக்கு உண்டான டெக்னிக்கல் பர்சன் வச்சுக்கணும், அதுக்குண்டான லேபர்ஸை தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதுக்குண்டான சிவில் ஒர்க் லேபர்ஸாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் லேபர்ஸாக இருந்தாலுமே இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனலில் பயன்படுத்தியிருக்காங்க, அவங்க வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் உறுதி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் பயன்படுத்த முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேக்ஸிமம் இந்த நம்ம ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் போகிறதா இருந்தாலே அது வந்து ப்ராப்பராக டெக்னிக்கல் பர்சன் மூலமாக தான் நம்ம போயாகணும். ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய இடங்கள்லேயே அங்கேயே தான் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அவங்களே வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த வேலையை செஞ்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான். சரி, இதில் வந்து நீங்கள் ப்ரெஷர் ஏற்றிக்க தேவையில்லை, நான் லேபர்ஸ் இங்கே பார்க்கணும் அங்கே பார்க்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நம்ம லேபர் கான்ட்ராக்ட் மேலாம் இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனலை விட முடியாது கட்டாயமாக. ஸோ நம்ம ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் போகிறோம் அப்படின்னா அங்கே ஃபேக்ட்ரிஸ் நம்ம பார்க்கலாம். கேரளாவிலாம் இங்கே நிறையா இருக்குது நடக்குது இந்த ஸோ இந்த பேனல் வீடுகளை பொறுத்த வரைக்கும். ஸோ மலை பிரதேசத்தில் இதை அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் எப்படி நம்ம சர்டிஃபைட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஐஐடியில் தான் நம்ம இது ஃபஸ்ட்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அவங்க மூலயமா தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து ஓரளவுக்கு பரவலாக வந்துகிட்டு இருக்கு.
ஸோ இதில் வந்து ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற நாடுகளில் பயன்படுத்திட்டு நம்ம ஐஐடிக்கு வந்தது. ஸோ சென்னை ஐஐடிலேருந்து அவங்க அறிமுகமாகி ஒரு ஸ்ட்ரக்சர் முடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ், காலேஜஸ் ஹாஸ்டல்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பயப்படணும் அப்படிங்கிற எந்த வித அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் நார்மல் ஹவுஸை விட அதிக நாள் நீண்ட நாள் நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை கொண்டது. அந்த ஹெக்டார்ஸை சொன்ன பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்தால் கூட ஒரு 8 hectares வரைக்குமே அது தாங்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதோட ப்ரைஸ் பாயிண்ட் எப்படி இருக்குது? ஸோ ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 2BHK வீடை கட்டி முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜிஎஃப்ஆர்ஜி பேனலுங்கிறது ஒரு லைட் வெயிட் மெட்டீரியல். அது எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம கீழே ஃபவுண்டேஷன் அதிகப்படியான ஸ்டீல் கொடுப்போம். என்ன காரணம்னா, மேலே காங்கிரீட்டே வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு போடுவோம். அந்த கட்டுவலையோட வெயிட் தாங்கணும், அந்த காலம் போடுறது எல்லா வெயிட்டுமே தாங்கி கீழே ஃபவுண்டேஷனுக்கு வந்து அதிக ஸ்டீலை கொடுத்து தான் நம்ம கட்டுவோம் நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனை. பட் இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் அந்த மெட்டீரியலோட வெயிட்டுங்கிறது பெரிய லெவலில் கிடையாது, லைட் வெயிட் மெட்டீரியல். அது மட்டும் இல்லாமல் இந்த காங்கிரீட் மட்டும் தான் போடுவோம், பிரிக் ஒர்க்கோட வெயிட் கிடையாது, பூச்சி வலையோட வெயிட் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. அது மட்டும் ரூஃப் வந்து நம்ம 2 இன்ச்சுக்கு சிப்ஸ் காங்கிரீட் தான் போடுறோம், 5 இன்ச்சு போடுறது கிடையாது. ஸோ அதனுடைய வெயிட் கால்குலேஷன். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கீழே ஃபவுண்டேஷனுக்கு பெரிய லெவலில் ஸ்டீல் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு லைட் வெயிட் மெட்டீரியல்ங்கிறதால அது ப்ராப்பராக டிசைன் பண்ணி, ஸோ லைட்டான கம்பி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணி போடணும், நாம்ளே வந்து முடிவு செஞ்சு போட முடியாது. ஸோ அதை டிசைனிங் பண்ணி ப்ராப்பராக அந்த அந்த அதுக்குண்டான கம்பியை நம்ம பயன்படுத்தி, ஸோ அதுலேயே நம்ம காஸ்ட் கட்டிங் ஆகும். ஸோ அதே போல் பிளாஸ்டிங் ஒர்க் கட் ஆகுது, பெயிண்டிங் மட்டும் தான் பண்ண போகிறோம், பட்டிலாம் கட் ஆகிடுது உங்களுக்கு. ஸோ அடுத்த ஸ்டேஜாக வந்து இந்த மற்றபடி நார்மலாக பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி நம்ம டைல்ஸ் போடுறோமோ, ஸோ அதோடைய காஸ்ட் மாறப்போகிறது கிடையாது. ரூம் டோர்ஸ் அமைக்கிறதெல்லாம் மாறப்போகிறது கிடையாது. ஜன்னல்கள் அமைக்கிறது வுட்டு பயன்படுத்துகிறோம்னா அதோடைய ரேட்டு மாறப்போகிறது கிடையாது. ஸோ நம்ம மாடி படிக்கட்டுகள் அமைக்கிறது அதோடைய ரேட்டு மாறப்போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த சானிட்டரி ஐட்டம்ஸ், அந்த பாத்ரூம் டைல் ஒட்டுறது, பாத்ரூமில் அந்த பேசின் வைக்கிறது, வாஷ் பேசின் வைக்கிறது, கிச்சன் கவுண்டர் டாப்பில் கிரைனட் போடுறது, இந்த விஷயம்லாம் நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோமோ நார்மல் வீட்டில் எவ்வளோ ஆகுதோ அதே தான் இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனலில் ஆகும். ஒரே ஒரு விஷயந்தான், கம்பியை கம்மி பண்ணுறோம். ஏன்னா லைட் வெயிட் மெட்டீரியலுங்கிறதால அதோடய கம்பி கம்மியாகுது, அதோடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் விஷயமாக அந்த நம்ம அதிகப்படியான லேபர்ஸ் வந்து இங்கே கிடையாது. ஏன்னா நம்ம ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறோம். ஸோ அந்த சாரம் போட்டு இந்த பூச்சி வேலைலாம் செய்வாங்க பார்த்திங்களா, அதுக்குண்டான நேரம் வந்து இங்கே அவங்க கட் ஆகுது. அதுக்கு அதில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கட் ஆகும். அடுத்த விஷயமாக நம்ம இந்த செங்கல் பயன்படுத்துறது, காங்கிரீட்டுக்கு முக்கா ஜல்லி மணல் இதெல்லாம் வந்து நம்ம குவாலிட்டி செக் பண்ணி வாங்கி அமர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கிடையாது. ஸோ இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் நம்ம காஸ்ட் கட்டிங்கில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதில் பெரிய லெவலில் மெஜாரிட்டியாக சொல்கிறாங்க, ஸோ ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் போனோம்னா நிறைய நன்மைகள் இருக்குது, உண்மைதான். ஸோ அது வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கட்டிட முடியும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய ஒர்க்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புது விதமான டெக்னாலஜிங்கிறதால அதுக்குள்ளே டெக்னிக்கல் பர்சன் ஈஸியாக முடிச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஒன்று தான் அதில் காரணமே தவிர, பெரிய லெவலில் ப்ரைஸ் பாயிண்ட் அப்படிங்கன்னா கட்டாயமாக இல்லை. என்ன காரணம், இதோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் கட்டாயமாக யோசிக்கணும். நம்ம இடத்துலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்தியாவிலே ஒரு 6 இடத்த தான் இருக்குது அப்படின்னா, ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொண்டு வந்து நம்ம பில்டிங்க்கு கொண்டு வரோம் அப்படின்னாலே அதோடய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து நம்ம அடிஷ்னலாக ஆகும். ஸோ அப்படி பண்ணக்கூடிய சூழ்நிலையில், ஸோ நம்ம ப்ராப்பராக பெரிய லெவலில் வந்து இது காஸ்ட் கட்டிங் பண்ணும் அப்படிங்கிறது சொல்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். நம்ம ஒரு 30 லட்சரூபாய்க்கு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா குறைஞ்சதே வந்து 2-3 லட்சரூபாயிலேருந்து ஒரு 4 லட்சரூபா வரைக்கும் கட்டாகும். ஸோ இது நான் ஒத்துக்கிறேன். பெரிய லெவலில் வந்து ஒரு 6 லட்சரூபாய்க்கு ஒரு 2BHK கட்ட முடியும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். ஸோ அது வந்து தவறுதலாக புரிய வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேர்கிட்ட இல்லை. ஸோ நிறைய நபர்கள் வந்து 6 லட்சரூபாய்க்கு பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது கேட்டு அறிகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அது பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு திரும்பி வேலைக்கு வரவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஆசையை காட்டி தூண்டுவாங்க. ஸோ அதை வந்து கட்டாயமாக நம்பவே நம்ப வேணாம். ஸோ ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் போகிறது நிறைய நல்ல விஷயம் இருக்குது. நீங்கள் போனீங்க அப்படின்னாலே அதில் உள்ள பெனிஃபிட் நிறையா இருக்குது. ஸோ நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனை விட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் பட்ஜெட்டில் வந்து பெரிய லெவலில் வித்தியாசம் கிடையாது. நீங்கள் போகக்கூடிய மரம், இது டைல்ஸ் போடுறது, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு இதெல்லாம் பெரிய லெவலில் சேஞ்ச் ஆக போகிறதே கிடையாது. நம்ம செங்கலுக்கு பதிலாக பேனல் வைக்கிறோம், காங்கிரீட்டுக்கு பதிலாக ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் போட்டுட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு சிப்ஸ் காங்கிரீட் அமைக்கிறோம். ஸோ பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பீம் மட்டும் அமைக்கிறோம்,
மற்றபடி இதில் பெரிய வித்தியாசங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் நம்ம போகிறோம் பட்ஜெட்டில் ஓகே எல்லாம் ஃபைனல் பண்ணால் கூட இன்னொரு விஷயம் வந்து நம்ம கட்டாயமாக பார்க்கணும், நம்மளுடைய லேண்டு ஒத்துழைச்சால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் ஹவுஸை போக முடியும். இது என்ன காரணம் அப்படின்னா, ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் வந்து ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு கிரைன் மூலயமா தான் நம்ம ஃபிட் பண்ண முடியும். ஸோ அந்த நம்மளுடைய இடத்துலேருந்து நாலு சைடும் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. இது மெஜாரிட்டியாக இந்த ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்க, ஸோ வில்லாஸ் தனியாக பண்ணுறவங்களுக்கு இது சூட் ஆகும். பட் வந்து நம்மளுடைய ஒரு சிட்டி சைடில் ஒரு நெருக்கம் பக்கத்து வீடும் இந்த சைடும் நெருக்கமாக இருக்குது, ஒரு 30 அடி தான் நம்மளுக்கு இடைவெளியே இருக்குது நம்ம வீடு கட்டுறதுக்கு அப்படின்னா கட்டாயமாக பண்ணவே முடியாது. நீங்கள் அதை யோசிக்கிறதே நீங்கள் யோசிக்க கூட தேவையில்லை. ஸோ அந்த விஷயத்தை பண்ணவே முடியாது. ஸோ நம்ம வீட்டை சுற்றி நாலு பக்கமும் இடம் இருந்தால் மட்டும்தான் கிரெயின் வந்து ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அது அந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறது குறைஞ்சது ஒரு ரெண்டு சைடாச்சும் இருக்கணும். ஸோ ரெண்டு சைடு நம்ம சின்ன இடமா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, அவங்க ஒரு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டாச்சும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ரொம்ப ரொம்ப நெருக்கடியான ஒரு இடத்துல போய் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயமாக முடியவே முடியாது, நம்ம கிரெயினே உள்ள வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நம்மளுடைய இடத்த முதல்ல பாருங்கள். ஸோ நம்மளுடைய இடம் வந்து கரெக்டாக இருக்குதா, ஸோ இந்த இடத்துல ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா கட்டாயமாக போகலாம். ஸோ இந்த வித தவறுமே கிடையாது. ஸோ இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் பற்றியான அடிப்படையான விஷயங்களையும் பேசிக்கான விஷயங்களையும் கட்டாயமாக பேசியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாக கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு கட்டி கொண்டு இருக்கிற இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.